ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெயின்போ கோல் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு தாங்க. பிராய்லர் சிக்கன் வச்சு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு ஒரு மசால் ப்ரிப்பேர் பண்ணி இது நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷனை செய்ய போகிறோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 1 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு இதை போட்டு நம்ம வணக்கணும். இது கூட வந்துட்டு சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், நமக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 4-5 கூட போட்டுக்கலாம். நான் இங்கே 3 மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா தனியாக வந்து சிக்கன் பொடி வேறு நான் போடுவேன். ஸோ வந்துட்டு இந்த அளவுக்கு எனக்கு போதும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் முழிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரை நம்ம வந்து வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை தக்காளி போட்டு நம்ம நல்லா வந்துட்டு வணக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வணக்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 1 முடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 2 ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன மசாலா அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வந்து வணக்கணும். அதுக்கப்புறம் 1 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நல்லா வந்து வணங்கணும். எண்ணெய் வந்து ஓரளவுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதோட பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை போட்டு நல்லா வந்து கிளறிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இந்த சிக்கன் வந்து அந்த தண்ணியிலே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். நான் இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. சிக்கனில் இருக்க தண்ணியை வந்து கொஞ்சம் வடியும் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் தண்ணியை ஆட் பண்ணலை ஆனாலும் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அதனால் நம்ம இப்படியே வந்து மூடி வச்சிடணும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா கொதிய விடணும். எந்த அளவுக்கு வந்து குழம்பு கொதியுதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து காஷ்மீர் சில்லி எதுவும் ஆட் பண்ணல, அதனால் வந்து குழம்பு வந்து எல்லோயிஸாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து சிக்கன் குழம்பு மசாலா ஆட் பண்ணியிருப்போம். மஞ்சத்தூளும் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் வந்து குழம்பு வந்து கலர் கொடுக்காது, இந்த எல்லோவாக தான் இருக்கும். நம்ம உங்களுக்கு வந்து காஷ்மீர் சில்லி இல்லைன்னா கலர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி மிளகாத்தூளோ இல்லை காஷ்மீர் சில்லி வந்து அரைக்கும் போதோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தேன் இப்போ பாருங்கள், குழம்பு கொதிஞ்சு எந்த அளவுக்கு வந்து வத்திருக்குன்னு. இன்னும் கூட நல்லா வந்து கொதிய விடலாம், நம்மளோட விருப்பம் தான். எனக்கு இந்த ஸ்டேஜே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி.